தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அங்கோடா லக்காவின் சிபிசிஐடி விசாரணையில் கோவை தனியார் மருத்துவமனையில் மூக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குருசாமி நம்முடன் இணைகிறார். குருசாமி, விவரம் என்ன? இலங்கை போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அங்கோட ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிபிசிஐடி ஆபீசரின் ஏழு தனிப்படைகள் மதுரை மற்றும் கோவை ஆகிய பகுதிகளில் தங்களது விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக ஒரு விசாரணை குழு இன்றைய தினம் ஆரசூரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்றைய தினம் ஒரு விசாரணையை நடத்தியிருந்தார்கள். அந்த விசாரணையில் அங்கடோலக்கா கடந்த ஜனவரி மாதம் தனது மூக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தனது முகத்தோற்றத்தை மாற்றுவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்ததும் அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தான் சினிமாவில் நடிக்கப் போவதாகவும் கூறி தனது சிறிய அளவிலான இருக்கக்கூடிய மூக்கை சற்று பெரிதாக மாற்ற வேண்டும் என கூறி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்கிறார். இந்த தகவல்கள் தற்போது போலீசாரது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அவர் அடிக்கடி சேரன் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கு அடிக்கடி உடற்பயிற்சிக்காக தவறாமல் சென்று வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த ஜிம் நடத்தக்கூடிய நபர்களிடமும் அவர் அங்கு வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பது குறித்தான ஒரு விசாரணையிலும் தற்போது சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனிடையே அங்கடோலக்காவினுடைய காதலி அம்மாஞ்சி தாஞ்சி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கருக்கலைவு ஏற்பட்டிருந்ததன் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலை சரியானது. இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னை புழல் சிறையில் கொண்டு வந்து இன்று காலை அடைக்கப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை கோவை சிறையில் வைக்க முடியாது. வெளிநாட்டவர் தங்க வைப்பதற்காக சென்னை புழல் சிறையில் மட்டுமே அவரை அடைக்க முடியும் என்பதன் காரணமாக கோவையிலிருந்து அங்கடோலக்காவினுடைய காதலி தற்போது சென்னை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை அல்லது நாளை மறுதினம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி உங்களுடைய தகவல்களுக்கு.